வெல்கம் டு ஐகே360 யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு பெர்மிட் ரிசீவரோட ஒர்க் என்ன, எப்படி பெர்மிட் எடுக்கிறது, அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போது பிளான்ட்னா என்ன, பிளான்டில் என்னென்ன ஏரியாஸ் இருக்கும், ஆப்ரேட்டர்னா யார், இஷ்யூர்னா யார், சூப்பர்வைசர்னா யார், மெயின்டெனன்ஸ் சூப்பர்வைசர்னா யார், அதெல்லாம் பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ ஒரு பிளான்ட் உள்ளே போயிட்டு அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. இப்போ நம்ம சவுதியில் இருக்கிற ஒரு பிளான்ட்டில், பெட்ரோகெமிக்கல் பிளான்ட்டில் இருக்கோம். இதோடய பேர் எஸ்இபின்னு சொல்லுவாங்க, சவுதி எலாஸ்டோமர் ப்ராஜெக்ட். இங்கே வந்து ஒரு பிளான்ட்டுக்குள்ளேயே நிறைய குட்டி குட்டி பிளான்ட் இருக்கும். அவங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரப்பர், பிளாஸ்டிக்கு, கார்பன், இந்த மாதிரி நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ரப்பர், பிளாஸ்டிக், கார்பன்லாம் வந்துட்டு ரா மெட்டீரியல் இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. பெட்ரோகெமிக்கல்லேருந்து, க்ரூட் ஆயிலிருந்து பெட்ரோகெமிக்கலில் எடுத்து மீத்தேன், ஈத்தேன் அந்த மாதிரி எடுத்து அதிலிருந்து அவங்க வந்துட்டு இது ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இப்போ அந்த பிளான்ட்டுக்குள்ளே இருக்கும். இதில் வந்து நிறைய யூனிட்ஸ் இருக்கும். நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், ரியாக்டர், பாய்லர், அந்த மாதிரி நிறைய கூலிங் டவர், அந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். இங்கே நீங்கள் உள்ளே போகும்போது ஃபுல் பிபியோடு போகணும். பிபினா பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட், ஹெல்மெட்டு, கிளாஸு எல்லாம். சரி, இப்போ வாங்க நம்ம அந்த பிளான்ட் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஹெச்பி ஹாலோபியூட்டல் பிளான்ட். இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக இருக்கும். ஃபஸ்ட் இனிஷியல் ரா மெட்டீரியலை வச்சு ஒவ்வொரு ஸ்டேஜாக பண்ணி கடைசியில் இது வந்து பேக்கிங். இந்த ஏரியா வந்து வேர் ஹவுஸ், பேக்கிங் பண்ணி ஸ்டோர் பண்ணுற இடம், ஃபினிஷிங் ஏரியா. இது வந்து இபிடிஎம்னு சொல்லுவாங்க, எத்திலீன் பாலிமர் டெனிம் மோனோமர். இதுவும் அதே மாதிரி தான், ஒவ்வொரு ரியாக்ஷனாக நடந்து ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டாக இருக்கும். கடைசியில் அது வந்து பைப் ராக் வழியாக வந்து கடைசியில் இது வந்து ஃபினிஷிங் ஏரியா வந்து ஃபினிஷிங் ஆகி இங்கேருந்து கண்டெய்னரில் ஏற்றி ஷிப்பில் வேறு வேறு நாட்டுக்கு அனுப்புவாங்க. இது வந்து ஒரு வகையான ரப்பர். அடுத்தது பார்த்திங்கன்னா பிபிஆர், பாலிபியூட்டைல் ரப்பர். இதுவும் அதே மாதிரி தான், டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ், ஒவ்வொரு ஸ்டேஜஸாக முடிஞ்சு கடைசியில் ஃபினிஷிங் வந்து பேக்கிங் பண்ணி இங்கேருந்து அனுப்புவாங்க. இது வந்து கூலிங் டவர். இங்கே வந்து வாட்டர் வந்து கூல் பண்ணுறது இது பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து யூட்டிலிட்டியில் வரும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பிளான்ட்டு இபிடிஎம், பிபிஆர், ஹெச்பி, அந்த பிளான்ட்டோட அந்த பிளான்ட்டுக்கு தேவையான நைட்ரஜன், ஹாட் வாட்டர் எல்லாமே இங்கே அங்கேருந்து யூட்டிலிட்டிலேருந்து சப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு யூட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியா, அது தனி பிளான்ட் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிளான்ட் கம்போஸ் ஆனால் தான் ஒரு சிங்கிள் பிளான்ட் வரும். இதில் தான் இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி பேக்கிங் பண்ணி வெளியே அனுப்புவாங்க. இந்த ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் தனித்தனியாக ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு ஆப்ரேட்டர், ரெண்டு ஆப்ரேட்டர் இருப்பாங்க. ஆப்ரேட்டர்னால் அந்த எக்யூப்மெண்ட்டை பற்றி அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும், அதை ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதோடய கண்டிஷன் என்ன, டெம்பரேச்சர் என்ன, எல்லாம் செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்குது உள்ளே. அந்த ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆப்ரேட்டர், ஒரு நாலஞ்சு எக்யூப்மெண்ட் எல்லாம் ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஆப்ரேட்டர் இருப்பாங்க. இவங்க வந்து அந்த எக்யூப்மெண்ட்டை பற்றி தரவாக தெரிஞ்சிருப்பாங்க. அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் எல்லாம் அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு மேலே சீனியர் ஆப்ரேட்டர் இருப்பாங்க, அவங்களும் அந்த ஏரியாவில் உள்ளவங்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோர்மேன், சூப்பர்வைசர் இருப்பாங்க. இவங்க வந்து சூப்பர்வைசர் வந்து மேக்ஸிமம் ஆஃபீஸில் தான் இருப்பாங்க, ஃபீல்டுக்கு வர மாட்டாங்க. அவங்க அங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணுவாங்க, என்னென்ன ப்ராசஸ்ஸு, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ரன் ஆகிட்டுருக்கு எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நம்ம பெர்மிட் ரிசீவர் வந்து பெர்மிட் வாங்க போகிறது யார்கிட்டனா இந்த ஆப்ரேட்டர், இவங்கள்ட்ட தான் பெர்மிட் வாங்கணும். சில நேரம் சூப்பர்வைசர் சைன் அப்ரூவல் தேவைப்பட்டால் சூப்பர்வைசர்கிட்ட வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்போது இதுதான் பிளான்ட்டு. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இப்போது பிளான்ட்னா என்னென்னு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம், பெர்மிட்னா என்னென்னு பார்க்கலாம். பெர்மிட்னா என்னென்னா ஒரு ஒர்க்கு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அந்த ஏரியாவோட ஓனர்கிட்ட நம்ம வந்து பெர்மிஷன் வாங்கணும், அதுதான் பெர்மிட். அந்த ஏரியாவோட ஓனர் யாருன்னா அது ஆப்ரேட்டர், அவர் தான் அந்த ஏரியாவோட ஓனர். அந்த இடத்துல என்ன நடந்தாலும் அவர் தான் அதுக்கு பொறுப்பு. அதனால் அவர்கிட்ட வந்து நம்ம பெர்மிஷன் வாங்கி நம்மளுக்கும் அவருக்கும் ஒரு ஒப்பந்தம், அதுதான் வந்து பெர்மிட். சரி, இப்போது நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு க்ரூட் ஆயில் பைப்லைன் இருக்குது ஒரு பிளான்ட்டுக்குள்ளே, அது வந்து லீக் ஆகிட்டுருக்கு.
இதை வந்து இந்த இருக்கிற ஒரு இவர் தான் ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர் பார்த்துருக்காரு, அவர் செக்கப் டெய்லி ரவுண்ட்ஸ் போகும்போது பார்த்துட்டாரு இந்த இடத்துல குரூட் ஆயில் லீக் ஆகுது. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த லீக் ஆகிறத அவங்களோட சீனியர் ஆப்ரேட்டர்கிட்ட ஃபோர்மன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம். சரி, இப்போ வந்து ஆப்ரேட்டர் வந்து அதை வந்து அவரோட ஃபோர்மன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவார், ஃபோர்மன் சூப்பர்வைசர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவார். அந்த சூப்பர்வைசர் வந்து அதை பற்றி அவங்களோட சீனியர் மேனேஜர் பிளானிங் இன்ஜினியர் பிளானரு எல்லார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணி அந்த லீக்கேஜை எப்படி அவங்க வந்து ஸ்டாப் பண்ணுறது, என்ன அதுக்கு என்ன இது பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. மீட்டிங் வச்சு டிஸ்கஸ் பண்ணி அதுக்குண்டான பிளானிங் ஷெடியூலு என்னென்ன மெட்டீரியல் தேவை, அதுக்குண்டான அல்டர்னேட்டிவ் வேறு ஏதாவது இருக்கா, இது எல்லாமே அவங்க பிளான் பண்ணி அதோட ஒர்க்கிங் ப்ரொசீஜர் ஸ்கோப் ஆஃப் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க எஸ்ஓபி, அது ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதை வந்து ஷெடியூல் பண்ணுவாங்க. இத்தனாந்தேதி உங்களுக்கு வந்து இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி இத்தனாந்தேதி முடிக்கணும், இதுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஒதுக்குவாங்க. இது எல்லாமே வந்து ஆப்ரேஷன் ஒர்க்கு, இது ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ஒதுக்கிட்டு இது வந்து ஒரு கம்பெனிகிட்ட கொடுப்பாங்க, கம்பெனிகிட்ட ஒரு ப்ராஜெக்டாக கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து பிஓ ரிலீஸ் பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் ஆர்டர் கம்பெனியோட மேனேஜருக்கு மெயில் அனுப்புவாங்க. இப்படி ஒரு பிஓ ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கு இவ்வளோ அமௌண்ட்டு இன்வாய்ஸு எல்லாமே அவருக்கு அனுப்பி அவங்க வந்து ஒரு கம்பெனியோட மேனேஜர் வந்து அதை அவங்களோட டீம் அவங்களோட ஃபோர்மெண்ட்டை இதை இஷ்யூ பண்ணி ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கு இதெல்லாம் கொடுத்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் கான்ட்ராக்டராக சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபோர்மெண்ட்டை உங்கள் கையில் இந்த ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கு எல்லாமே வரும். உங்கள் ஃபோர்மன் நீங்கள் அப்புறம் வந்துட்டு உங்களோட டீம் மெம்பர்ஸ், இப்போ இந்த லீக்கேஜுக்கு யாரெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா பைப் ஃபிட்ரு வெல்டரு ஃபேப்ரிகேட்ரு இந்த மாதிரி டீம் எல்லாம் அவங்க ஃபோர்மன் வந்து அரேஞ்ச் பண்ணுவார். அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த அவங்களுக்கு வந்து லொக்கேஷன் கூப்பிட்டு போயிட்டு அந்த ஜாபை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு பெர்மிட் ரிசீவராக இருந்தால் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இந்தந்த ப்ரிகாஷன் இந்தந்த சேஃப்டி மெஷர்ஸ் இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெர்மிட் எடுக்கணும். பெர்மிட் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஆப்ரேட்டரை அப்ரோச் பண்ணணும். ஆப்ரேட்டர்னால் யார், அந்த ஏரியாவோட ஓனர், அவருக்கு தான் அந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து அவரை போய் பார்ப்பீங்க, பார்த்து சார் நான் இப்படி கம்பெனியில் எந்த கம்பெனிலேருந்து வரேன் இந்த ஒர்க்குக்காக வரேன்னா அவர் உங்களை கூப்பிட்டு போயிட்டு அந்த லொக்கேஷனில் இந்த இடத்துல லீக்கு இந்த பைப் மாற்றணும் எல்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பெர்மிட் கார்டு வாங்கி செக் பண்ணுவார். ஓகேனா உங்களுக்கு வந்து பெர்மிட் இஷ்யூ பண்ணுவார். அவர் தான் வந்து அந்த ஏரியாவோட ஓனர், அவர் தான் முழுக்க முழுக்க பொறுப்பு அந்த ஏரியாவுக்கு. அந்த ஜாபோட நேச்சரை பொறுத்து உங்களுக்கு வந்துட்டு பெர்மிட் இஷ்யூ பண்ணுவாங்க. 4 டைப் ஆஃப் பெர்மிட் இருக்குது: ஹாட்டு, கோல்டு, கன்ஃபைன்டு, அப்புறம் வந்துட்டு இஓஎல்பி அப்படின்னு 4 டைப் ஆஃப் பெர்மிட் இருக்குது. ஹாட் ஒர்க்னால் வந்து எனிதிங் ப்ரொடியூஸ் ஹீட், சோர்ஸ் ஆஃப் ஹீட் அது வந்து ஹாட்டு. கோல்டு ஒர்க்னால் சும்மா சாதா ஒர்க்கு, ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகாமல் நார்மல் ஒர்க்கு அதெல்லாம் வந்து கோல்டு ஒர்க்கு. அப்புறம் கன்ஃபைன் ஸ்பேஸ்னால் லிமிட்டெட் என்ட்ரி எக்ஸிட் அப்படி இருக்கிறது வந்து கன்ஃபைன் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்யூப்மெண்ட் ஓப்பனிங் லைன் பிரேக் அப்படின்னா ஒரு எக்யூப்மெண்ட்டை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது, அப்புறம் ஒரு லைனை ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது, இப்போ ஒரு லைனுக்கு பிளைண்டிங் போடுறது, இது எல்லாமே வந்து யூஎல்பியில் வரும். இதெல்லாம் வந்து உங்கள் பெர்மிட்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஒர்க்குக்கு என்னென்ன பெர்மிட் தேவையோ அந்த பெர்மிட்டை அவங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த பெர்மிட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவோட லொக்கேஷன் நேமு, ஃபர்ஸ்ட் அதுதான் இருக்கும், லொக்கேஷன் நேமு, டேட்டு, என்ன ஒர்க்கு பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ், என்னென்ன ஹசார்ட்ஸ் இருக்குது, அது எப்படி நம்ம வந்து இது பண்ணணும். ஹசார்ட்ஸ்னால் என்னென்ன தீவிரங்கள் இருக்குது, என்னென்ன டேஞ்சர் இருக்குது அதெல்லாம் பற்றி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் என்னென்ன ப்ரிகாஷன் எடுக்கணும் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஐடி நம்பரு போட்டு நீங்கள் சைன் பண்ணணும். இஷ்யூரும் ஐடி நம்பர் போட்டு சைன் பண்ணுவார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூல் பாக்ஸ் ஸ்டாக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணதுக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ணியிருக்கணும். டூல் பாக்ஸ் ஸ்டாக் அப்படின்னா ஒரு மீட்டிங் வச்சு என்னென்ன ஹசார்ட் இருக்குது அப்படின்னு உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இது போக நீங்களும் இஷ்யூவர்னா ஆப்ரேட்டர்னால் லேண்ட் ஓனர் ஏரியா ஓனர் அவரும் நீங்களும் வந்து சைட் விசிட் போயிட்டு அங்கே வந்து ஹசார்ட்ஸை செக் பண்ணி நீங்கள் வந்து
நீங்கள் ஜேஎஸ்ஏ ப்ரிப்பேர் பண்ணணும். ஜேஎஸ்ஏனா ஜாப் சேஃப்டி அனலைசிஸ். ஜாப் சேஃப்டி அனலைசிஸ் என்னென்னா என்ன ஹசார்ட்ஸ் இருக்குது, அதுக்கு என்ன மிட்டிகேஷன், அது எப்படி நம்ம இது பண்ணுறது, நெக்லெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணி அதை உங்கள் டீம் மெம்பர்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? இவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஒர்க்கை வந்து சேஃபாக முடிச்சுட்டு நீங்கள் வந்து பெர்மிட் ரிசீவர்கிட்ட க்ளோஸ் பண்ணணும். பெர்மிட் அவர் வந்து செக் பண்ணிவிட்டு எல்லாம் சேஃபு, கரெக்டாக முடிச்சிருக்கீங்க, கரெக்டாக இது பண்ணியிருக்கீங்கன்னா பெர்மிட்டை க்ளோஸ் பண்ணி தந்துடுவார். பெர்மிட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஹார்ட் காப்பி அவங்கள்ட்டையும் சாஃப்ட் காப்பி நீங்களும் வச்சுக்கணும். சாஃப்ட் காப்பி ஹார்ட் காப்பினா ரெண்டு பேப்பர் இருக்கும் பெர்மிட்டில், மேலே உள்ளது சாஃப்ட் காப்பி, கீழே உள்ளது ஹார்ட் காப்பி. நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிடலாம். அவங்க வந்து அதை வந்து ஹார்ட் காப்பியை வந்து அவங்க ஆஃபீஸில் ஃபைல் பண்ணிடுவாங்க. இப்போது உங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெர்மிட் ரிசீவரோட ஒர்க் என்னென்னா, இந்த ஒரு ஒர்க்கை வந்து சேஃபாக எக்ஸிக்யூட் பண்ணி 100% சேஃபாக முடித்து அவங்களோட இஷ்யூவர் ஆப்ரேட்டர்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறது தான் வந்து ஒரு ஒர்க் பெர்மிட் ரிசீவரோட ஒர்க்கு, மெயின் ஒர்க்கு. இதுக்கு வந்து அவங்க வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி தான் பெர்மிட் ரிசீவர் கார்டு கொடுப்பாங்க. ஃபஸ்ட் வந்து தேர்ட் பார்ட்டி, அதுக்கப்புறம் அவங்களோட சைட்டோட எக்ஸாம், அப்புறம் வந்து இன்டர்வியூ பண்ணி தான் வந்து கார்டு கொடுப்பாங்க. இந்த பெர்மிட் இஷ்யூவர் இருக்காங்களா, ஆப்ரேட்டர், நம்ம பெர்மிட் வாங்குகிற இஷ்யூவர், அவர் வந்து எக்ஸாம் எழுதி கார்டு வச்சு தான் வந்து அவராலையும் பெர்மிட்டை கொடுக்க இஷ்யூ பண்ண முடியும். இந்த பெர்மிட் கார்டோட வேலிடிட்டி வந்து 2 இயர்ஸ் இருக்கும். இது வந்து நம்ம எக்ஸாம் மார்க்கை பொறுத்து நம்மளுக்கு எத்தனை பெர்மிட் எடுக்கலான்னு வந்து அவங்க டிசைட் பண்ணி, இன்டர்வியூவில் வந்து டிசைட் பண்ணி நம்மளுக்கு பெர்மிட் தருவாங்க. இதில் வந்து 3 எக்ஸாம் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து தேர்ட் பார்ட்டி, அதுக்கப்புறம் கிளைண்ட்டோட எக்ஸாம், அப்புறம் கிளைண்ட்டு டைரக்ட் இன்டர்வியூ பண்ணி தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ஹார்ட் ஒர்க்கு, கோல்டு ஒர்க்கு, யூஎல்பி, அப்புறம் சில இடத்துல வந்து எக்ஸ்கவேஷன் பெர்மிட் கொடுப்பாங்க, வெஹிக்கிள் என்ட்ரி பெர்மிட் கொடுப்பாங்க, அந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம YK360 யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நான் எனக்கு வந்து அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் வீடியோவை பற்றி கொஞ்சம் ஒரு ஓரளவு பெர்மிட் ரிசீவர் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு நல்ல ஜாபு, சேலரியும் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும், ஒர்க்கும் வந்துட்டு உங்களுக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்காது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. YK360 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஃபார்வர்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.